ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம் உறுதித்தன்மை, டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த குணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே உறுதி இருக்கோ அங்கே வெற்றி நிச்சயம், உறுதியானது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடைந்து, மகத்தான சவால்களை கடந்து, அசாதாரண உயரங்களை எட்டிய நிறைய கதைகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தி எது அப்படின்னா உறுதி தான். இன்னைக்கு நிறைய நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் சாதனைகளை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றுக்கு பின்னால் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உறுதி அப்படிங்கிற உயர்ந்த சக்தி தான். உறுதியான எண்ணம், இது செய்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதியான எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது அதை அடையாமல் வந்து விடுறது கிடையாது. உறுதித்தன்மை, உறுதி சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கு. நம்மளுடைய செயலை வந்து நல்ல விதமாக செய்யறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்தி, நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நம்மளுடைய செயலை வந்து கொண்டு போகக்கூடிய, அதாவது தூண்டி கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த உறுதி சக்தி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நம்ம மீதும் சரி, நம்மளுடைய திறமைகள் மீதும் நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் நம்ம உறுதித்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். உறுதிக்கு வந்து எல்லையே கிடையாது, இவ்வளோதான் அப்படின்னு வந்து லிமிட்டே கிடையாது. அவ்வளோ உயர்ந்த சக்தி இந்த உறுதி சக்தி. அப்படி உறுதி சக்தி உடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சாதாரணமானதாக இருக்கக்கூடாது, உறுதியான எண்ணமாக இருக்கணும். நமக்குள்ளார உறுதி சக்தி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நெகிழ்ச்சியானவர்களாக நம்ம இருப்போம். நம்மளுடைய செயல்களில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் இந்த தவறை நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு உணர்ந்து மனசுடைஞ்சு போகாமல் இதிலிருந்து முன்பு இருந்ததை விட மிக வலிமையானவர்களாக நம்மளை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த உந்து சக்தி. அதுபோல தான் நம்ம வந்து நினைப்போம், இப்படி நடந்து போச்சே அப்படின்னு மனசுடைஞ்சு நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம். மன உறுதி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், தடைகள் எல்லாத்தையுமே ஒரு படிக்கற்களாக நம்ம வந்து நினைக்க முடியும், உணர முடியும். இப்படி தடை வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கவலைப்பட்டுட்டு உட்காராமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் இதை நம்ம முன்னேறதுக்காக வருது அப்படின்னு நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். உறுதித்தன்மை நமக்குள்ளாரே இருக்கும் பொழுது நிறைய புதுமைகளை வந்து நம்மளால் வந்து சாதிக்க முடியும். உறுதி இருக்குது அப்படின்னா தோல்வியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு செயல் செய்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்து, ஏன் இந்த தோல்வி அடைந்தது, இதுக்கப்புறம் இந்த தோல்வி நடக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக ஆக்கப்பூர்வமாக வந்து சிந்தனை பண்ணுவாங்க. இந்த உறுதி தான் நம்ம வாழ்க்கையே வந்து வளமாக மாற்றக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு செயலையும் வந்து வெற்றி அடைய வைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உறுதி நமக்குள்ளார இருக்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து ஆர்வத்தோடு செய்ய முடியும். உண்மையாக நமக்குள்ளார அந்த உறுதித்தன்மை இருந்தது அப்படின்னா ஆர்வத்தோடு நம்ம அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேகம் வந்து உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உறுதி சக்தி அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்கணும். உறுதி சக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட உறுதியானவர்களாக நம்ம நம்மளுடைய சொல்லிலையும் சரி, நம்மளுடைய பேச்சிலையும் சரி, நம்மளுடைய செயல்களையும் சரி, நம்ம உறுதியானவர்களாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். நல்லது. ஓம் சாந்தி.